எப்போவுமே கறி மீன் முட்டணி எடுக்காமல் வாரத்தில் ஒன்றுலேருந்து ரெண்டு நாள் மட்டும் ஹெல்த்தியான இந்த மாதிரி வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி மசாலா சேர்த்து செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரமிளகா எள் அதாவது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு கருப்பு எள்ளு சேர்க்க வேண்டாம் கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா அது அரைக்கும் போது அப்படியே சாதத்தில் வந்து நமக்கு கருப்பு கருப்பாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வரத்து எடுத்துக்கோங்க இதில் நாலஞ்சு பற்கள் பூண்டு தோலோட தோலை வந்து அப்படியே நம்ம கழுவி எடுத்துருங்க இப்போ இதை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு தான் நம்ம வரத்து எடுக்கணும் அப்போ தான் பூண்டு எள் வேர்க்கடலை இது எல்லாமே நமக்கு நல்லா வருப்பட்டு வரும் நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா நமக்கு சூடு ஆறுறது ஃபேன் காற்றுல வச்சுருங்க கொஞ்ச நேரத்தில் சூடு ஆறிடும் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைச்சிட்டு வரணும் இந்த பக்குவத்துக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்ல கொரகொரப்பா இப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணி எதுவுமே சேர்த்துடவே கூடாது இப்போ அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு கடாய் ஒண்ணில் நல்லெண்ணெய் வந்து ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து வரமிளகாய் வந்து நாலஞ்சு நான் சேர்த்துருக்கேன் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இது வந்து நான் முன்னாடி சேர்த்தது வறுக்காத வேர்க்கடலை இது வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முழுசாக அப்படியே தோலோடு சேர்த்துக்கலாம் தோலோடு இருக்கும்போது பார்க்கவும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வந்து நான் அப்படியே கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் அந்த வாசம் நல்லா இருக்கும் இப்போ ஆல்ரெடி சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்து தான் நான் வடித்து வச்சுருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததும் ஆல்ரெடி நம்ம சோறு வந்து நல்லா வடித்து வச்சுருந்தோம் சோறு ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு கிண்டினோம்னா நமக்கு அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஓரளவு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் சோறு ஸோ இந்த பக்குவத்துக்கு நம்ம சோறு எடுத்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ எல்லா இடமுமே அந்த ஆயில் சேர்ந்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வரணும் அந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி வச்சு கிண்டினோம்னா சோறு வந்து உடையாது இப்போ வருத்த வச்சுருக்கக்கூடிய மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க மசாலா வந்து அடுப்பை வந்து நல்ல குறைவான தேளை வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த சூடோடு இருக்கும்போது தான் அந்த வேர்க்கடலையோட வாசம் நம்ம அரைச்சும் சேர்த்துருக்கோம் அரைக்காமலும் சேர்த்துருக்கோம் இதை அள்ளி அப்படியே சாப்பிடும்போது இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது ஊறுகாய் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அதில் வேர்க்கடலை முழுசாக இருக்கிறதுனால அதையே கடிச்சிட்டு நம்ம சாப்பிட்றலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சுலபமாக செஞ்சிடலாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்தியன் குக் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட பார்க்க